வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? 2014 இந்தியாவிற்கு மோடி தேவைப்பட்டார். ஆனால் 2024 உலகத்திற்கே மோடி தேவைப்படுகிறார் என பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை தொகுதிக்குட்பட்ட புளியமரத்துப்பாளையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டவர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். அந்த செம்பரியாடு தன்னுடைய தலைவனை கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காதா? செம்பரியாட்டு கூட்டம் அப்படிமோ 10 ஆடு நீங்க விட்டீங்கன்னா 3 நிமிஷத்துல ஒரு ஆடு முன்னாடி போவோம், அதான் தலைவன். 8 ஆடு பின்னாடியே போயிட்டு இருக்கோம், வேலையை முட்டிட்டு போவோம். ஆனா இந்தி கூட்டணி 8 மாசம் ஆச்சுங்க என்ன தலைவனை கண்டுபிடிக்கிற. 8 மாத காலமாக ஒரு கூட்டணி அமைப்பு, யார் இந்த கூட்டணியுடைய தலைவர் தெரியாது, யார் பாரதத்தினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் தெரியாது. இது போல் பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாங்க. நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம் நாளைக்கு முடியுதுங்க. தமிழகத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு பிரச்சார நாள். இதுவரை பிரதம மந்திரி வேட்பாளர் யார் நமக்கு தெரியாது. அன்பு சகோதர சகோதரர்கள், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் வாக்களிப்பது யார் நம்முடைய பிரதமர் என்பதற்காக. உள்ளாட்சி பிரதிநிதியோ பஞ்சாயத்து தலைவரோ எம்எல்ஏவோ யார் நம்முடைய முதல்வரோ கிடையாது. ஒருவேளை நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல பிரதமர் மோடி ஐயா வேண்டாம்னு வச்சுக்கலாங்க, அப்ப யாரு பிரதமரா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? மம்தா பானர்ஜி எடுத்துக்குவீங்களா? அகிலேஷ் சிங் யாதவ் எடுத்துக்குவீங்களா? பருவக் அப்துல்லா ஏத்துக்குவீங்களா? உத்தவ் தாக்கரே ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா ஏத்துக்குவீங்களா? அது மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எந்த காரணத்திற்கும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். அது அன்பு சகோதர சகோதரர், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதி ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மட்டும்தான். இது கண்ணு கட்டிய தூரம், வேற யாரும் இல்லை. மோடி மட்டும்தான், மோடி மட்டும்தாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில யாரெல்லாம் பேப்பர் படிக்கிறீங்களோ பார்த்திருப்பீங்க, இன்று காலை இந்திய மணி சரியாக 6 மணிக்கு இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க. எந்த நேரமும் கூட இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், அடுத்து இஸ்ரேல் ஈரானுக்கான போர், சவுதி அரேபியா 1 மாசத்துல அவங்களும் இந்த போர் உள்ள வந்துருவாங்க. இப்படியே போச்சுன்னா 3 உலக போருக்கான சூழல் இன்னும் 1 ஆண்டுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அருமை சகோதர சகோதரிகளை, 2014 மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டார், 2024 உலகுக்கு மோடி தேவைப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாது. உலக நாட்டில் எங்கேயுமே தலைவன் இல்லைங்க, உலகத்துல எந்த ஒரு தலைவனும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க போடக்கூடிய வாக்கு என்பது இது உள்ளூர் பிரச்சனையும் தீர்க்கும், வெளிநாட்டு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நீங்க வாக்களிக்கிறீங்க. அதனால பெரிய வாக்குங்க, அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு நாம் வாக்களிக்க இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்.